வணக்கம், கலாதரன் நாட்டுக்கோழி வளர்ப்பு யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு இன்குபேட்டரில், அதாவது முட்டையிலேருந்து பொறிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து முட்டையை உடச்சி எடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சோடைய உள்ளுறுப்பு வெளியில் வந்துடுச்சு. ஸோ யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது இந்த மாதிரி கோழி குஞ்சு சரியாக பொறிக்கலையானா அந்த முட்டையை உடச்சி வெளியில் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கோழி குஞ்சு பிழைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1% தான், பேலன்ஸ் 99% இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி யூடியூப் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஒன்ஸ் மூக்கு குதிச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாகவே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும்லாம் கூட கோழி குஞ்சு ஹேட்ச் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இவர் செஞ்ச மாதிரி இந்த தப்பை மட்டும் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இந்த கோழி குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அதோடைய உள்ளுறுப்பு வெளியில் வந்துடுச்சு. இதுக்கு மேலே இதை வந்து நம்ம டெட்டால் போட்டு கொஞ்சம் க்ளீனாக சானிடைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த இடம் வந்து சுத்தமாக இருந்தால் தான் கோழி குஞ்சுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும், இல்லைனா இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆகும் அதோடைய உள்ளுறுப்பு வெளியில் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சு பிழைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, அது சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உள்ளுறுப்பு வெளியில் இருக்கிறதுனால ரொம்ப இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் அதிகம். ஸோ இந்த தவிர மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா டெட்டால் போட்டு நல்லா கொஞ்சம் விதவிதமான சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கோழி குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர, அதாவது ஒரு வேளை சர்வைவ் ஆகிடுச்சுன்னா வளர வளர அதோடைய உள்ளுறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தவறை செய்ய வேணாம், அதாவது முட்டையை உடச்சி கோழி குஞ்சு வெளியில் எடுக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு 48 மணி நேரத்தில்தான் கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருந்தது அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா நீங்கள் கேண்டலிங் பண்ணி பாருங்கள். ஸோ கேண்டலிங் பண்ணி பார்த்துட்டு மூமெண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாகவே வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தப்பை மட்டும் திரும்பி செஞ்சிடாதீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.